இந்த எக்ஸாம்ல क्वेश्चन பேப்பர் பாத்தீங்களாடா? ஐயோ, செம்ம டஃப்பா क्वेश्चन கேட்டிருக்காங்கடி. அதுக்கு நீ இவ்ளோ டஃப்பாவா கேப்பாங்க? நான் வேற சரியாவே எழுதல. பயமா இருக்கு. மச்சான் போச்சு, ஃபெயில் ஆயிடுன்னு பயமா இருக்குடா. நானும் தான்டா. சோ, இப்போ என்னடா பண்றது? அவனை பாடுறா. டேய் நில்ரா, எக்ஸாம் பேப்பர் இவ்வளோ டஃப்பாக இருக்கு, நாங்களாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கோம், நீனோட இவ்வளோ ஹாப்பியாக போயிட்டு இருக்க. டேய், படித்தவன் தானே இந்த க்வெஸ்சன்ஸ் பேப்பர்லாம் பார்த்து பயப்படணும். எங்களை மாரி படிக்காதவன் எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. வந்ததுக்கு எங்கள் இஷ்டத்துக்கு கிரிக்கூட்டு போய்கிட்டே இருப்போம். நீ போடுறா தம்பி பிஜிஎம். டேய், இந்த க்வெஸ்சன் அட்டென்ட் பண்ணியா? ஆ, பண்ணிட்டேன்டா. சூப்பர்டா. அப்பனா 5 மார்க். 5 மார்க். டேய், எக்ஸாம் எப்படி பண்ண? செம்மயா பண்ணிருக்க மச்சான், பாஸ் ஆவற அளவுக்கு. சூப்பர்டா. அப்புறம் இந்த சூஸ் இருக்கு. டேய் டேய், சூஸ் நம்ம தான் ஞாபகம் வந்தது. இந்த சூஸ்க்கு ஃபர்ஸ்ட்க்கு ஏ தான வரும். ஏ வராதுடா, பி தான் வரும் மச்சான். அப்புறம் டேய் டேய், செகண்ட்க்கு பி தான வரும். செகண்ட்க்கு பி வராதுடா, ஏ தான். ஐயோ, டேய் இது உங்களையோ இந்த ஸ்கூலையோ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இன்னையோட எங்களுக்கு எல்லா எக்ஸாமும் ஓவர். இனிமே இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் வருவோமான்னு கூட தெரியல. நாங்கள் உங்களை மறக்கவே மாட்டோம் சார். மிஸ் யூ ஸோ மச் சார். இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கம்மா, ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஃபியூச்சரில் பெரிய ஆள் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ. அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, எங்களுக்காக நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் எவ்வளோ வாட்டி ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தாலும், எத்தனை வாட்டி கிளாஸை பங்க் பண்ணாலும், எங்களை நீங்கள் பிரின்ஸ்பல்ட்ட மாட்டி விட்டதே இல்லைண்ணா. இந்த ஸ்கூலை விட்டு போகிறது கூட மனசு கஷ்டமாக இல்லைண்ணா, உங்களை விட்டு போகிறது தானே கஷ்டமாக இருக்கு. சின்ன பிள்ளை மாதிரி ஆளாதீங்கப்பா, விடுங்க 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 விடுங்க. ஸ்கூல் முடிஞ்சால் போய் தானே பார்க்கணும். சரிண்ணா. சரிப்பா, பாருங்க. எங்கே இவன் இன்னும் ஆளை காணோம்? நீ வேற தூரமா இருந்தியா, உன்னை பார்த்து எழுத கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதான் அதுக்கு அதான் என் பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருந்தான், அவனை பார்த்து எல்லாமே எழுதிட்டேன். சரிவா போலாம். டேய் இருடா, அவனை பார்த்து ஒரு டைம் சொல்லிட்டு போயிடலாம். அத வந்துட்டான்டா. கண்ணாடி முன்னாடி செய்யானேனா நீ பாக்க. ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எதுக்கு? இன்னைக்கு எக்ஸாம்ல உங்களை பார்த்து ப்ரோ எல்லாமே எழுதுனேன். என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? நீங்க தான் பேப்பர் பேப்பரா வாங்கி எழுதினீங்களே, நான் தான் பார்த்தனே. ப்ரோ நான் பாட்டுலாம் நல்லா எழுதுவேன் ப்ரோ, அதனால தான் பேப்பர் பேப்பரா வாங்கி பாட்டு எழுதிருந்தேன். அச்சிச்சோ, இந்த பாட்டு எழுத மறந்துட்டேன். சரி ப்ரோ, நாளைக்கு நீ என் பக்கத்துல உட்காந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாட்டு எழுதலாம். கண்ணாடி மாட்டிக்கிட்டு மச்சி நீ நச்சின்னு கண்ணடிச்சா. அப்போ நீ இந்த எக்ஸாம்லயும் அவ்வளோதான் மச்சான், இன்னையோட எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சுடா. ஆமாடா, நல்லபடியா முடிச்சிட்டோம். மச்சான் டைம் ஆயிடுச்சுடா, அப்பா வெயிட் பண்ண வரேன், கிளம்புறேன்டா. பை 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 பை. பைடா. பைடா. ஹே, இந்த க்வெஸ்சன் இருக்குல்லடி. ஓஹோ மச்சான், நம்ம கிளாஸ்மேட் கீதா இருக்கால? ஆமா. நானும் அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்ப பார்த்தாலும் உன கண்ணு விட்டுக்கிட்டே இருக்காடா. மச்சான், நான் உன சொன்னா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டியே. சாச்சா சொல்லு. நானும் கீதாவும் லவ் பண்றோம்டா. லவ் பண்றீங்களா? ஆமாடா. எப்பத்துல இருந்து? 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து.
நாலு வருஷமாவா? ஆமாடா, இப்போ அசார் கூட அப்பா வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு போனால. ஆமாம், அங்கே அவங்க அப்பாலாம் வெயிட் பண்ணலை, நம்ம கிளாஸ்மேட் பிரியா இருக்கால அவள் தான் அங்கே வெயிட் பண்ணுறான். அவங்க ரெண்டு பேரும் அவுட்டிங் போகிறாங்க. பிரியா அவுட்டிங் போகிறானா? அப்போ நான் மட்டும்தான் சிங்கிளாகவே இருந்திருக்கேனா? ஹே காவியா, எக்ஸாம் எப்படி பண்ண? சூப்பரா பண்ணிருக்கேன்டா. எனக்கு தெரியும், நீ சென்டம் தான் எடுப்பேன். இவனுங்களா? ஏண்டா நாய், டேய் டேய் டேய், எதுக்குடா அவன் அடிக்கிறீங்க? இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? டேய், இந்த எக்ஸாம்ல இந்த க்வெஸ்சன் கண்டிப்பா கேட்பாங்க, இத ஃபுல்லா படிச்சுக்கலாம். இஸ் வாஸ் உங்களுக்கு நல்லது தானடா பண்ணிருக்கான். ஆமா, கிழிச்சான். இவன் சொன்ன க்வெஸ்சன் கேட்கவே இல்ல. வேற என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க? காலையில நாங்க ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து படிச்சோமே, அந்த க்வெஸ்சன் தான் இதுல கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க இவன் அடிக்கிறதுல தப்பே இல்ல. அட்ரா இந்த நாய், அட்ரா க்வெஸ்சன் சொல்லுவ. இது ரெண்டு மார்க், இது ஒரு அஞ்சு மார்க், அப்புறம் இது ஒரு மூணு மார்க். டேய், எக்ஸாம் எப்படி பண்ண? வேற லெவல்ல பண்ணிருக்கேன்டா. சென்டம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சென்டமா? நம்ம எடுத்துன்னு படிச்ச பிட் அப்படா. பிட் அடிச்சியா? நான் பிட்டை பார்த்து ஃபுல்லாக எழுதிட்டேன். நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் வேறு நம்ம பையன் உட்காந்துருந்தா ஒன்றும் தெரியாமல் அதான் அவங்ககிட்ட பிட்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். சம்மா மச்சான். அங்கே போய் அவனே வந்துட்டான். என்னடா எக்ஸாம் எப்படி பண்ண? இந்தாடா உன் பிட்டு. என்னடா ஆச்சு? டேய், இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம்டா. சயின்ஸ் எக்ஸாமா? நீ சோசியல் சயின்ஸ் பிட்டு எடுத்துட்டு வந்திருக்க. அப்போ நான் இந்த எக்ஸாம்லயும் ஃபெயில். டேய், எக்ஸாம் எப்படி பண்ண? நல்லா பண்ணடா. நீடா? டேய், எக்ஸாம் எப்படி பண்ண? நல்லா பண்ணடா. என்ன ஒரு மாதிரி இருக்க? இன்னையோட நம்ம ஸ்கூல் லைஃபே முடிஞ்சு போச்சுல. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆன இடமும் இந்த ஸ்கூல் தான். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டார்ட் ஆன இடமும் இந்த ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலில் நம்ம எவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்கோம்ல. நம்ம பண்ண தப்புக்கு பக்கத்தில் இருக்கோம், நம்ம மாட்டி விட்டுருக்கோம். ஒரே டிஃபன் பாக்ஸில் எல்லாரும் கைவிட்டு சாப்பிட்ருக்கோம். நம்ம கிளாஸ் இருக்க எல்லாருக்குமே பட்ட பேர் வச்சு கூப்பிட்டுருக்கோம். பிடி பீரியடை மேக்ஸ் சார் எடுத்து நடத்துறது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே அடிச்சுக்கிறது, என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அடிச்சுக்கலாம்னு மறுநாள் ஈகோவே இல்லாமல் போய் சாரி கேட்கறது, இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம்ல. ஆமாம் மச்சான், நான் கூட காலேஜுக்கு வேறு ஊருக்கு போய் ஹாஜர் தங்கி தான் படிக்கவே போகிறேன். நீடா? எங்கள் வீட்டில் கூட இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்துட்ருக்காங்கடா. இந்த ஸ்கூல் லைஃப் மட்டும் நம்மளை விட்டு பிரியல மச்சான், நம்மளும் தான் பிரியறோம்.